ஹாய் ஹலோ காய்ஸ், வணக்கம். இது வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் போனப்போ எடுத்த ஃபோட்டோஸ். அந்த ஃபோட்டோஸ் ரொம்ப நாளாக அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு டைமிங்கே கிடைக்கல. இன்றைக்கி அதற்கான டைமிங் அமைஞ்சிருக்கு. நிறையா வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன், எல்லாத்தையும் எடிட்டிங் பண்ணுறதுக்கும் டைமிங் கிடைக்கல. ஸோ நிறையா வீடியோ பெண்டிங்கில் இருக்குது. என்னோடய ஒர்க்கையும் பார்த்துட்டு வீடியோவையும் எடிட் பண்ணி போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கனால பெருசாக போடல. இது வெள்ளோடு பறவைகள் சரணாலயம். இங்கே வந்துட்டு ஜூம் லென்ஸ் வச்சு நிக்கான் கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ். இதெல்லாம் எடுத்த வீடியோஸ் கொஞ்சம் ஷேக்கிங்கில் இருக்கும். காரணம், ஸ்டாண்ட் எதுவுமே நாங்கள் கொண்டு போகலை, அதனால் வீடியோ ஷேக்கிங்கில் இருந்துச்சு. ஆனால் ஃபோட்டோஸ் நல்லாவே வந்துருந்துச்சு. அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஷோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி அதற்கான வாய்ப்பு அமைஞ்சது, அதனால் அதை கண்டிப்பாக இன்றைக்கி அதை வீடியோ எடிட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்ட்டு இது பண்ணேன். வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் ஃபோட்டோஸ் டக்குன்னு வச்சு அப்படியே வரிசையாக எடுத்து போட்டு அப்படியே போட்டுடலாம். அதனால் டக்குன்னு ஃபோட்டோஸ் வச்சு ஒரு வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படியே வரிசையாக வச்சு ஒரு வீடியோ பண்ணியாச்சு. அதையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நிறைய அற்புதமான காட்சிகள்லாம் இருந்துச்சு. இங்கேருந்து நார்மலாக பார்க்குறதுக்கும் லென்ஸ் வழியாக பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப பறவையை பக்கத்துலேயே பார்க்குறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு. இந்த வீடியோஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எடுக்கும்போது. கூட கபிலன் வந்திருந்தான் அப்போது, நல்லா சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அதெல்லாம் என்ன, கேமராவுக்கு மட்டும் கொஞ்சம் சார்ஜ் ஆகும், மற்றபடி உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு 25 ரூபா அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு தெரில. ஏற்றியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்ச நாள் தானே ஆச்சு. இந்த ஓனான்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேரானது தான், ஒரு சில பிளேஸில் மட்டும்தான் இருக்கும். இந்த நீர் பறவை பார்த்திங்கன்னா நிறையா எல்லா அணைகளிலுமே இருக்கும். ஆனால் இங்கே வெள்ளோட்டில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில பறவைகள் இருக்கும். அந்த பறவைகள் வந்து வெள்ளோடு சரணாலயத்தில் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் வேறு சில சரணாலயங்களில் மட்டும்தான் அந்த பறவைகளை பார்க்க முடியும். அந்தளவுக்கு ரேரான பறவைகள்லாம் இங்கே வெள்ளோட்டுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கு. இந்த கொக்கு வேணால் நார்மலாக எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த ஒரு நீர்ப்பறவை, இது கருநீர்கோழி அப்படின்ற மாதிரி ஏதோ பேர் வச்சு சொல்லியிருந்தாங்க. இந்த பறவையும் கொஞ்சம் ரேரான பறவை, இங்கே வெள்ளோட்டில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற பறவை. அதில் இந்த பறவையும் ஒன்று. தண்ணி மேலேயே நடக்குது. தண்ணி மேலேனா அந்த நீர் தாமரை இலை இருக்கு இல்லையா, அந்த இலை மேலே இந்த பறவை இருக்குது. அப்புறம் வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் இங்கே எடுத்த வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் நல்லா யூஸ் போட்டு 3000 வியூஸ் அதுவே டைமிங் செட் ஆக மாட்டேங்குது. நம்ம அங்கே போயிட்டோம்னா நம்ம பொழப்பு, இங்கே சிரிப்பாக சிரித்தோம். அதனால தான் போகாமல் கொஞ்சம் பொழப்பு பார்த்துட்ருக்கேன். ஆனால் கூடிய சீக்கிரம் எல்லா பக்கமே போயிட்டு வீடியோ கண்டிப்பாக போட போகிறேன். அதற்கான டைமிங் தான் எதிர்பார்த்துட்ருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளுக்கு மானிட்டைசேஷனும் ஓப்பன் ஆயிரும். மானிட்டைசேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வெளியில் போயிட்டு நிறைய வீடியோ ஷூட் பண்ண போகிறோம். அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் வியூஸும் எகரும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கொடுக்காமல் எல்லோரும் வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறது நம்மளுக்கு செட் ஆகாது. அது தப்பு இல்லையா? நானே ஒரு வீடியோ பார்க்கணும், ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா அது இன்ட்ரெஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நினப்பேன். ஸோ நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோஸை கொடுத்து அதை மற்றவங்க பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது தான் சரியாக இருக்கும். ஸோ நம்ம மானிட்டைசேஷன் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வீடியோ பண்ண போகிறோம். பட்டர்ஃப்ளை பார்க்கெலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
அங்கே என்ன இவ்வளோ பட்டர்ஃப்ளை இருக்குது அப்படின்ட்டு, பட்டர்ஃப்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது வரைக்கும் அது பட்டர்ஃப்ளை பார்க் அப்படின்ட்டு எங்களுக்கு தெரில. அப்புறம் வந்து பார்த்தா ஒரு போர்டு ஒன்று வச்சுருந்தாங்க பட்டர்ஃப்ளை பார்க்னு, ஸோ இது பட்டர்ஃப்ளை பார்க் அப்படின்ட்டு. ஆனால் கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக அந்த பிளேஸில் மட்டும் அதிகமான பட்டர்ஃப்ளைஸ் இருந்துச்சு. அது எப்படின்னு தெரில, அங்கே கரெக்டாக அந்த பட்டர்ஃப்ளைக்கு விருப்பமான செடிகள் அந்த பகுதியில் மட்டும் வச்சுருக்கறனால என்ன எதுன்னு தெரில, நிறையா பட்டர்ஃப்ளை இருந்துச்சு அந்த இடத்துல. வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோவையும் பாருங்கள். நம்மளுக்கு வியூஸ் இன்னும் கொஞ்சம் ஏக்குறோம். இந்த கொக்கு, இது கொக்கு வந்து குஞ்சு, இது வந்து ஒரு பாலத்துக்கு அடியில் இருந்துச்சு. நம்ம ஸ்டார்டிங்கில் உள்ளே வந்து மேலே ஏறுற பிளேஸ்க்கு கீழே தான் இருந்துச்சு. நம்மகிட்ட ஜூம் லென்ஸ் இருந்துச்சுனாலும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் கொஞ்சம் தள்ளி தான் இருந்துச்சு. இதெல்லாமே கொஞ்சம் தள்ளி ரொம்ப தண்ணியோட சென்டர் பிளேஸில் இருந்த பறவைகள். இதெல்லாமே நல்லா ஃபுல் ஜூமிங்கில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது எல்லாமே. 70-300 mm லென்ஸ் போட்டு எடுத்த ஃபோட்டோஸ். இது இந்த வியூஸில் பார்த்திங்கன்னா சைடில் போய் எடுத்தது, உள்ள சரணாலயத்துக்குள்ளே போயிட்டு லெஃப்ட் சைடு. ஓகே கைஸ், மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், பாய்.